அதிகாரம் 11 இறைவசனங்கள் 47 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாயிருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திரு தூதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கிரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருசட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உனது ஆரோக்கிய அன்னுடைய பக்தர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு தரும் செய்தியை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவையான தூய ஆவியினுடைய ஞானத்திற்காக தூய ஆவியானவரை நோக்கி ஒரு நிமிடம் கரங்களை கூப்பி கண்களை மூடி செபிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கடவுள் நமக்கு தரும் சிந்தனை தரும் செய்தி, வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனிதனை இன்னும் பார்க்கலையே. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனிதனை இன்னும் பார்க்கலையே என்று ஒரு கவிஞன் கவிதையாக எழுதி பாடல் வழியாக வெளியிடுகிறான். அப்படியென்றால் நீங்களும் நானும் யார்? நீங்களும் நானும் யார்? கிரேக்க நாட்டு தத்துவ மேதை சாக்ரடீஸ் நண்பகல் வேலை 12 மணிக்கு பட்ட பகல்ல அரிக்கன் லைட்டை எடுத்துக்கிட்டு சந்த வழியில தேடிக்கொண்டே போகிறார். அங்கு இருந்தவர்கள் எல்லாம் அவரை பார்த்து கேட்டார்கள், என்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? சூரியன் வெளிச்சம் பட்ட பகல் போல் இருக்கிற இந்த சமயத்தில் அரிக்கன் லைட்டை எடுத்துக்கொண்டு எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், நான் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் அந்த சந்தையில் காய்கறி வித்தவன் யார்? கறிக்கடையிலே கறி வைத்துக் கொண்டிருந்தவன் யார்? அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் யார்? இந்த கவிஞனுடைய பார்வையிலே எண்ணத்திலே கிரேக்க நாட்டு தத்துவ மேதை சாக்ரடீஸ் அவருடைய எண்ணத்திலே பார்வையிலே மனிதன் என்பவன் யார், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனிதனை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். தொடக்க நூல் அதிகாரம் 1
இறைவசனம் 27 படிக்கிறோம். கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார். இப்ப மனிதன் என்பவன் யார்? கடவுளின் சாயல் என்று தொடக்க நூலிலே நாம் தெளிவாக படிக்கிறோம். திருப்பாடல் 106:1 திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபியுங்கள், காரணம் அவர் என்றென்றும் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய இயல்பே நன்மைத்தனம், அவருடைய சிந்தனை நன்மைத்தனம், அவருடைய செயல்பாடு நன்மைத்தனம், நல்லதையே செய்யக்கூடிய இயல்புதான் கடவுளுடைய இயல்பு. கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் எந்த நிலையில் இருக்க வேண்டும்? நல்லதையே சிந்திக்கக்கூடிய, நல்லதையே செய்யக்கூடிய இயல்பை உடையவனாக இருக்க வேண்டும். இதிலிருந்து மாறுகின்ற போது மனிதன் தன்னுடைய மாண்பினை இழந்து போகிறான், மனிதன் தன்னுடைய மகத்துவத்தை இழந்து போகிறான். அதனாலதான் மனிதன் மனிதனாக தென்படுவதில்லை, பார்ப்பதில்லை. இதுதான் பார்க்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கவிஞர் வைரமுத்து ஒரு பாடலில் அழகா எழுதுகிறார், 5 பெரியது 6 சிறியது என்று சொல்லுகிறார். 5 பெரியது 6 சிறியது, இது சரியான கணக்கா? இது சரியான கணக்கு அல்ல. அப்ப அவருக்கு கணக்கு தெரியலையா? அப்படியும் அல்ல. 6 பெரியது என்று எல்லோருக்கும் தெரியும். இதுதான் நமக்கு பள்ளியிலே சொல்லிக் கொடுத்த பாடம். அப்படி இருக்கின்ற போது 6 சிறியதாகவும் 5 பெரியதாகவும் எப்படி இருக்க முடியும்? ஆனா அவர் ஒரு கவிதையில எழுதி பாடலாக வெளியிடுகிறார், அதற்கு விளக்கம் தருகிறார். 5 ஏன் பெரியது, 6 ஏன் சிறியது? நன்றி உள்ளதற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் கைகளை உயர்த்தி என்ன சொல்லுவீங்க? நன்றி உள்ளதற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. நாய் அப்படின்னு சொல்லுவோம். சுறுசுறுப்பு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எறும்பு அப்படின்னு சொல்லுவீங்க. சமாதானத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவீங்க, புறா அப்படின்னு சொல்லுவீங்க. ஒற்றுமைக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுவீங்க, காகம் அப்படின்னு சொல்லுவீங்க. இவை அனைத்திற்கும் எத்தனை அறிவு? 5 அறிவு. நன்றி உள்ளதற்கு உதாரணம் சொல்லுங்கன்னு சொன்னா எத்தனை மருமகள்கள்லாம் இருக்கிறீங்க, கைகளை உயர்த்தி என்னுடைய மாமியார் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க உங்க மாமியார் எல்லாம். நேற்று தீபாவளி கடைக்கு போனேன், அங்க ஆஃபர்ல சேலையெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க, டிஸ்கவுண்ட்ல போட்டாங்க. அதனால 2 சேலை வாங்கிட்டு வந்து எங்க மாமியாருக்கு கொடுத்தேன். அந்த சேலை எடுத்துட்டு போய் ஊரு பூரா சொல்லிட்டு வந்தாங்க. என் மருமகளை போல இந்த உலகத்துல ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது தெரியுமா, வேற 2 சேலை எடுத்து வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஊரு பூரா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவள் தான் எனக்கு மருமகளாக வர வேண்டும் என் வீட்டுக்கு. அப்போ மருமகள்கள் என்ன சொல்றாங்க, இத மாதிரி ஒரு தாய், இத மாதிரி ஒரு அம்மா எனக்கு கிடைச்சிருக்காங்க மாமியாரா. 2 சேலை தான் வாங்கி கொடுத்தேன், ஊரு பூரா சொல்லிட்டாங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பொண்ணு தான் எனக்கு மருமகளா வேணும் அப்படின்னு சொல்லி மாமியார் மருமகள் சொல்றாங்க. 2 குடம் தண்ணி தூக்கி கொடுத்தாங்க மாமியாரு, காய்கறி வெட்டி கொடுத்தாங்க சமைக்கிறதுக்கு. உடனே வெளியில போய் என் மாமியாரை போல இந்த உலகத்துல நல்லவங்க பார்க்கவே முடியாது, எல்லா வேலையும் அவங்க தான் செய்யறாங்க, அப்படி ஒரு தங்கமான ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்க நன்றி உள்ளவங்களா இருக்கிறாங்க. என் மாமியார், என் மருமகள், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், யாருமே சொல்றதில். சமாதானம் புறா, ஒற்றுமைக்காக காகம் என்று சொல்லுகிறோம்.
அப்ப நம்முடைய வீடுகளில் ஒவ்வொரு நாளும் வெட்டுக்குத்தா நடக்குது. டெய்லி வந்து போலீஸ் ஸ்டேஷனா போறோம் இல்லையே. என்னுடைய வீட்டில் என் சகோதரன், என் சகோதரி, மாமியார், மருமகள், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்கிறோம். சமாதானத்தின் குடும்பமாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய வீடு சமாதானமான வீடு, எங்களுடைய வீடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வீடு என்று கைகளை உயர்த்தி சப்தமாக சொல்லும் என்றால் அது உண்மையான ஒரு ஒற்றுமையான வீடு, மகிழ்ச்சியான வீடு, சந்தோஷமான வீடு, சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய வீடு என்று சொல்லலாம். எனவே ஒற்றுமை, சமாதானம், நன்றியுள்ளது, சுறுசுறுப்பு என்று சொல்லுகின்ற போதெல்லாம் விலங்குகளையும் பறவைகளையும் நாம் உதாரணமாக சொல்லுகிறோம். எனவே இவை அனைத்திற்கும் ஐந்து அறிவு தான் இருக்கின்றன. நமக்கு ஆறு அறிவு. மனிதனுக்கு படைப்பினுடைய சிகரம், படைப்பின் சிகரமாக இருக்கக்கூடிய மனிதன் ஐந்தறிவு படைத்த இந்த விலங்குகளையும் பறவைகளையும் முன்மாதிரியாக வாழ ஆரம்பித்து விட்டான். அப்போது எப்படி நன்மை வெளிப்படும், நன்மையான சிந்தனைகள் வெளிப்படும், நல்ல செயல்கள் வெளிப்படும், இதுதான் அவர் தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனம் 5 படிக்கிறோம். இயேசுவை சாட்டையால் அடித்து அவருடைய உடல் முழுவதும் இரத்தத்தால் தோய்ந்து போய் இரத்தமயமான உடலோடு பிலாத்துவின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அப்போது பிலாத்து இயேசுவை பார்க்கிறார். பார்த்த பிறகு பிலாத்து இயேசுவை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி, இதோ மனிதன் என்று சொல்லுகிறார். இதோ மனிதன் என்று சொல்லுகின்ற போது முதல் முதலாக இப்பொழுதுதான் அவர் மனிதனை பார்க்கிறாரா? அவர் எத்தனையோ பேர் பார்த்திருக்கிறார். ஆனால் இயேசுவை பார்த்தவுடன் தான் அவர் ஒரு சாட்சி சொல்லுகிறார், இதோ மனிதன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் இவர்தான். உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய மனிதன் இவர்தான். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று காட்டக்கூடிய ஒரு முன்மாதிரியான மனிதன் யார் என்றால் இவர்தான். கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட இவர் நல்லதையே நினைக்கக்கூடியவர், நல்லதையே செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா இவர்தான். இவரை முன்மாதிரியாக வைத்துதான் நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சரியாக இதோ மனிதன் என்ற ஒரே வார்த்தையிலே சாட்சியாக சொல்லி முடித்து விட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு நான் வாழ்ந்து காட்ட வந்தேன். அப்படி வாழ்ந்து காட்ட வருகின்ற போது உடைய செயல்பாட்டை நான் பார்க்கிறேன், உடைய எண்ணங்களை நான் பார்க்கிறேன். உடைய எண்ணங்களும் உடைய சிந்தனைகளும் தீயவை நோக்கி இருக்கிறது. நல்ல சிந்தனைகள் அல்ல, நல்ல செயல்பாடுகள் அல்ல. எனவே உடைய சிந்தனைகள் எப்போது மாறும், உடைய செயல்பாடுகள் எப்போது நல்லவையாக மாறும் என்று கேட்கிறார். பரிசேயர்களையும் மறைநூல் வல்லுநர்களையும் பார்த்து இயேசு சொல்லுகின்ற போது ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய இயேசு என்று ஐயோ உங்களுக்கு கேடு என்று ஆரம்பிக்கின்றார். அப்படி ஆரம்பித்து சொல்கின்ற போது உங்களுடைய மூதாதையர்கள் இறைவாக்கினர்களை கொலை செய்தார்கள், நீங்கள் அவர்களுக்கு நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். மூதாதையர்கள் என்ன செய்தார்களோ அதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள், நீங்கள் மாறவே இல்லை என்று சொல்லுகிறார். இறைவாக்கினர்கள் என்பவர்கள் யார்? கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், மக்களுக்கு நன்மை செய்ய வந்தவர்கள். அவருடைய சிந்தனைகள் நன்மை, அவருடைய செயல்பாடுகளும் நன்மை நிறைந்தவனாக இருந்தன. எனவே மக்கள் பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க இறைவாக்கினர்களை அனுப்பினார். நன்மை செய்த அவர்களை கொலை செய்தார்கள் உன்னுடைய மூதாதையர்கள், நீங்கள் அவர்களுக்கு நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதோ நானும் நன்மை செய்ய வந்திருக்கிறேன், உங்களை பாவத்திலிருந்து மீட்க வந்திருக்கிறேன், ஆனால் என்னையும் சிலுவையில் அறைய நீங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறைமுகமாக ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்திலே பவுலடியார் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போனார்கள்.
கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போனார்கள். ஆனால் கடவுள் நன்மையை நினைக்கக்கூடியவர், நல்லதையே செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர், நல்லதை செய்யக்கூடியவர், தன்னுடைய ஒரே மகனை ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு பாவத்தின் கழுவாய் நியமித்தார். இரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்க அவரை நியமித்தார் என்று பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அந்த சிலுவையிலே இரத்தம் சிந்தி சிலுவையில் அறைந்தார். பாவத்தினால் வந்த பரம் பெரும் நம்மளுடைய பலவிதமான செயல்பாடுகள் எல்லாத்தையும் சிலுவையில் அறைந்தார். இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தி நம்மை மீட்டார், பாவத்திலிருந்து நம்மை மீட்டார், பரிசுத்தப்படுத்தினார். இரத்தம் சிந்தி மீட்ட இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாக சாட்சிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சிந்தனைகள் நல்லவையாக இருக்கிறதா? நம்முடைய செயல்பாடுகள் நல்லவையாக இருக்கிறதா? நாம் வாழக்கூடிய வீட்டில கணவன் மனைவி, மாமியார் மாமனார், சகோதரன் சகோதரி, பிள்ளைகள் என்ற உறவிலே நல்ல சிந்தனைகள், ஒருவருக்கு ஒருவர் நல்லதை செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே, வாழக்கூடிய இடங்களிலே நல்ல சிந்தனைகள், நல்ல மனிதர்களாக, கடவுளுடைய சாட்சிகளாக, நல்லதையே சிந்தித்து நல்லதையே செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆமீன்.